வணக்கம் குடிலேட்டர் நேயர்களே, நான் உங்க குடில் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி வந்து திரை இசையில் சங்க தமிழ். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். நான் டண்டன் ஞானமுருகன் பேசுகிறேன். அந்நிய மண்ணிலே வாழ்கின்ற தமிழனும் தமிழச்சியும் திரைகளில் ஓடி திரவியம் தேடுகின்ற அதே நேரத்திலே தமிழின் தொன்மையையும் தேடுகின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சங்க இலக்கிய பாடல்கள் சிலவற்றை எடுத்து அப்பாடல்களுக்கு உரிய விளக்கம் கொடுத்து அந்த பாடலையும் சொல்லி அதன் பின் அந்த பாடல் திரை இசையில் எப்படி ஒழித்தது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்ற என்னுடைய கன்னி முயற்சி. சங்கம் மருவிய காலத்திலே வாழ்ந்தவன் இரண்டாம் குலோத்துங்க சோழன். அவனுடைய படை தளபதி கருணாகர தொண்டைமான். அவர் கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்து பெற்ற வெற்றியினை கலிங்கத்து பரணி என்ற ஒரு சிற்றிலக்கியமாக வடித்தார், ஜெயம் கொண்டார். அந்த போரிலே வெற்றி வாகை சூடிய ஒரு தலைவன் வீடு திரும்புகிறான். கதவை தட்டுகிறான், தலைவி கதவை திறக்க மறுக்கிறாள். ஏன் பின்ன என்னங்க, 3 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் 6 மணிக்கு வந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு கோபம் வருமா வராதா? அந்த கோபம்தான் சங்ககால தலைவிக்கு. கதவிற்கு வெளியே தலைவன், உள்ளே தலைவி. தலைவியை எப்படி காதல் வயப்படுத்துவது என்ற கலையிலே கைதேர்ந்தவன் அந்த தலைவன். அவன் சொல்லுகிறான், கண்ணே கலைமானே, நான் போருக்கு செல்லும் முன்னிரவு நாம் இருவரும் கலவியிலே ஈடுபட்டவுமே உனக்கு நினைவிருக்கிறதா? அன்று உன் செவ்விதழ்களை குவித்து என் விழியருகே கொண்டு வந்தாயே, உனக்கு நினைவிருக்கிறதா? அந்த உதடுகளினால் என் விழிகளை மாறி மாறி முத்தமிட்டாயே, உனக்கு நினைவிருக்கிறதா? அப்படி நீ முத்தமிட்டதால் என் விழிகள் சிவந்தனவே, உனக்கு நினைவிருக்கிறதா? என் விழிகளின் வெண்மையை உன் உதடுகள் வாங்கிக் கொண்டனவே, உனக்கு நினைவிருக்கிறதா? அந்த கலவி காட்சியை மீண்டும் நாம் திறக்க இல்ல கதவை நீ திறக்க வேண்டாமா என்று கெஞ்சுகிறான் அந்த தலைவன். அவனுடைய கெஞ்சலை ஒரு பாடலாக எழுதினார் ஜெயமுகொண்டார். இதோ அந்த பாடல். வாயின் சிவப்பை விழி வாங்க, மலர்கண் வெளுப்பை வாய் வாங்க, தேயா கலவி அமுதளிப்பீர் துங்க கபாடம் திறமீனோ. சங்க இலக்கியங்களின் மீது காதல் கொண்ட கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை அப்படியே உள்வாங்கி ஒரு திரை இசையிலே இப்படி ஒலிக்க செய்தார். மடி மீது தலை வைத்து விடியும் வரை விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மங்கிலிகை மலர்கள் மண்ணிலே, மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே, பொங்கிய மேனி களைப்பிலே,
பொழுதும் புலரும் மனைப்பிலே ஆஹா ஓஹோ மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் மறுநாள் எழுந்து பார்ப்போம் இரவே இரவே விடியாதே இன்பத்தின் கதையை முடிக்காதே இரவே இரவே விடியாதே இன்பத்தின் கதையை முடிக்காதே சேவல் குரலே கூவாதே சேவல் குரலே கூவாதே சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் மறுநாள் எழுந்து பார்ப்போம் வாயின் சிவப்பு விழியிலே மலக்கண் வெளுப்பு இதழிலே வாயின் சிவப்பு விழியிலே மலக்கண் வெளுப்பு இதழிலே காயும் நிலவின் மழையிலே பாலம் நடக்கும் முறவிரவிலே ஓஹோ மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூ